பேசாத ஆரம்பித்த தளபதி 65 பட பூஜை இணையத்தை அதிர வைத்த ரசிகர்கள். இன்று சன் டிவி அலுவலகத்தில் தளபதி விஜய் நடிக்க இருக்கும் தளபதி 65 படத்தின் பூஜை நடைபெற்றது. இதனை அறிந்து கொண்ட ரசிகர்கள் இணையத்தில் மாசாக ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க. மேலும் பல சுவாரஸ்ய அப்டேட்களும் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் தளபதி விஜயன் தளபதி 65 திரைப்படம் உருவாக இருக்கு என்பது ஏற்கனவே தெரிந்ததே. நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாக உள்ள இந்த படத்தின் கதாநாயகியாக பூஜா ஹெக்டே சமீபத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தளபதி 65 படத்தில் பணியாற்ற போகும் நடிகர்கள், நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள் போன்றவர்களை இயக்குநர் நெல்சன் உதவியுடன் தேர்வு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தளபதி 65 படத்தில் ஒரு பாடலுக்கு ஜானி என்பவர் நடனம் அமைக்க இருக்காரு. இதை படக்குழுவினர் சீக்ரெட்டாக தெரிவிக்கலாம் என நினைத்த நிலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தானே அறிவித்துக் கொண்டார். இது கூட பரவாயில்லை மாஸ்டர், படத்தின் பாடல் எப்பொழுது படமாக்கப்படும், எந்தெந்த தேதிகளில் படமாக்கப்படும் என்பதை எல்லாம் ஓபனாக தெரிவித்திருக்காரு. தளபதி படத்தில் இடம்பெற்றுள்ள ஸ்டைலிஷான பாடல் ஒன்றின் ரிகர்சல் ஏப்ரல் 24 தேதி தொடங்கும் எனவும், மேலும் அந்த பாடலின் படப்பிடிப்பு மே 3 தேதியிலிருந்து 9 தேதி வரை நடக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்காரு. இது குறித்து சன் வட்டாரம் கடுப்பில் இருப்பதாகவும் தெரியுது. தளபதி படத்தில் ரஜினிக்கு ராக்கம்மா பாடல் எப்படி அமைந்ததோ அதே போல தளபதி விஜய்க்கு இந்த பாடல் அமையும் என்கிறார்கள் சன் வட்டாரங்கள். இந்த நிலையில் இன்று காலை 10 சன் டிவி அலுவலகத்தில் தளபதி 65 படத்தின் பூஜை நடைபெற்றிருப்பதாகவும், இதில் தளபதி விஜய் உட்பட படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுது. இந்த படத்தின் பூஜை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்ட படப்பிடிப்பு விரைவில் சென்னையில் தொடங்க இருக்கு. இதற்கான செட் அமைக்கும் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் தொடங்க உள்ளதாக செய்திகள் கிடைத்திருக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 1 தேதி சென்னையில் தொடங்குவதாகவும், அதன் பின்னர் ஏப்ரல் 2 தேதியும் படப்பிடிப்பு நடைபெறுவதாகவும் தெரியுது. பிறகு ஏப்ரல் 6 தேதி நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் இந்த மொத்த படக்குழுவும் ஐரோப்பாவுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு படப்பிடிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் தெரியுது. ஜூன் 22 தேதி தளபதி 65 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடுவார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த முறை சம்மர் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஜூன் 22 தேதி தளபதி விஜயின் பிறந்த நாள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதற்கு முன்பே ஜூன் 21 தேதி படத்தின் இயக்குநரான நெல்சன் திலீப்குமாருக்கு பிறந்த நாள் என்பதால் படக்குழுவினர் இந்த முறை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டருக்கு பிளான் செய்திருக்காங்களாம். இதற்காக படம் ஆரம்பிக்கும் முன்னரே படத்தின் டைட்டிலை முடிவு செய்து விடலாம் என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியுது. விஜயும் பச்சை கொடி காட்டிவிட்டதால் தற்பொழுது என்ன பெயர் வைக்கலாம் என சன் வட்டாரங்களில் சில டைட்டில்கள் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க.